கடக ராசிக்காரர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் பற்றி பேச உள்ளேன். கடகராசி பொதுவாக நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலான ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகமாகும். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி இதுதான். நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீர்கள். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செய்வீர்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவருடைய மனதை சந்திரன்தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீர்கள். உங்கள் 4 வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டடக்காரராக இருப்பதால் அதிநவீன வீடு கட்ட விரும்புவீர்கள். 6 இடம் நோய் கடன் எதிரிஸ்தானத்திற்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறும் யோகத்தை அளிக்கும். அசையா சொத்துக்களை பொறுத்தவரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7 இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமாக திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8 இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனியே அதிபதி ஆனதால் அதிக ஆயுளுடன் நீங்கள் வாழ்வீர்கள். 10 இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேஷ செவ்வாய் வருகிறது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறது. பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீர்கள். காவல்துறை, ராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர்கள். 11 இடமான மூத்த சகோதர சகோதரஸ்தானத்தை குறிக்கின்றது. 11 இடமான மூத்த சகோதரஸ்தானத்துக்கு பாதகபதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களை தவிர அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தால் கடகராசி வருகிறது. பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அவ்வகையில் நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிய அர்ச்சனை ஆதாரணைகள் நடைபெறுகின்றன. அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார். இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருட்தாரையில் சில கணங்கள் நின்றாலே போதும், உங்கள் வாழ்வு முழுவதும் நிலவு போன்று மலரும். இதுவரை கடகராசி நண்பர்களுக்கான பொதுவான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்பதை பற்றி பார்த்தோம். தற்பொழுது நட்சத்திரம் வாரியாக அவர்களின் யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்பதை பற்றி பார்ப்போம். முதலாவதாக புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்பதை பற்றி பார்ப்போம். புனர்பூசம் நட்சத்திரத்தை புனர்வசி என்று சொல்வார்கள். புனர் என்றால் மீண்டும் என்று பொருள். வசு என்றால் சிறப்பு அல்லது நல்லது என்பதை குறிக்கும். மீண்டும் சிறப்பு என்பதே இந்த நட்சத்திரத்தின் பொருள். பகவான் ஸ்ரீ விஷ்ணு ராமனாக அவதரித்து வந்த இந்த நட்சத்திரத்தில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தெளிவான அறிவு, பற்று, பாசம், நேர்மை, நியாய உணர்வு, தயால குணம், பொறுமை போன்ற உரிய குணங்கள் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்பவர்கள். பிறர் நலம் நாடுபவர்கள். ஆன்மீக துறையிலும் பொது சேவையிலும் ஈடுபாடு கொண்டவர்கள் பலர். இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் இவை போன்ற சாதித்யங்களில் இருப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த நேர்மையான குணமும் ஒழுக்கமாக நிறைந்திருக்கும் வாழ்க்கையும் வாழ்வார்கள். இதற்கு உதாரணமாக இருப்பவர்கள் புராணங்களில் ஏகபத்தினி விரதன் என புகழப்படும் அயோத்தி சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உதாரணமாவார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு செயலையும் அடக்குமுறையில் சாதிப்பதை விட தங்களின் அன்பான விட்டுக் கொடுத்து செல்லும் தன்மையால் சாதிப்பதையே விரும்புவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பொய் பேசுவதை விரும்ப மாட்டார்கள். உண்மை பேசுவதால் தங்களுக்கு லாபம் இல்லை என்றாலும் உண்மையையே பேசுவார்கள். இவர்களின் பேச்சில் சாதுரியம் நிறைந்திருக்கும். எதிலும் சிக்கனத்தை கடைபிடிக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பித்த சாரீரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எனவே அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு குணமாவார்கள். பால், நெய், தயிர் போன்ற பால் தொடர்புடைய உணவுகளை அதிகம் விரும்பி உண்ணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். நெடுதூரம் நடந்து செல்ல வேண்டும் என்றாலும்
அழுத்துக்கொள்ளாமல் நடக்கும் ஆர்வம் கொண்டவர்கள். குரு பகவானின் சாரமும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதால் இவர்களில் பெரும்பாலானவர்கள் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் நல்ல குடிமகன்களாக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். ஒரு சிலர் பிறருக்கு ஞான வழிகாட்டும் ஞான குருவாகவும் இருப்பார்கள். சுலபத்தில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். கோபம் அன்பு போன்றவற்றை மறைத்து வைக்காமல் உடனடியாக வெளிக்காட்டுபவர்களாக இருப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு உலகமே எதிர்த்தாலும் எக்காரணம் கொண்டும் தங்கள் கொண்ட கொள்கையில் இருந்து பின்வாங்க மாட்டார்கள். தன்மானம் சுயமரியாதைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இந்த இரண்டிற்கும் பங்கம் வரும்போது சீரம் சிங்கமாக மாறுவார்கள். தங்களுக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்காது என்ற போதிலும் பிறரை ஏமாற்றி பிழைப்பது, சத்தியத்திலிருந்து விலகிய வாழ்க்கை வாழ்வது போன்றவற்றை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டார்கள். பிறரிடம் இருந்து இலவசமாக எதையும் பெற்றுக்கொள்ள மிகவும் தயக்கம் காட்டுவார்கள். ஆனால் தங்களால் முடிந்த எத்தகைய உதவிகளையும் பிறருக்கு செய்த வண்ணமே இருப்பார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக மனிதர்களின் பசியை போக்கும் அன்னதானம் செய்வதில் மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒருபோதும் தாங்கள் செய்கின்ற உதவிகளை பிரபலப்படுத்த மாட்டார்கள். தங்களின் திறமையான பேச்சினால் தங்களுக்கு தேவையான பல காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். பிற நண்பர்களுடன் பழவதற்கு முன்பாக அவர்களை தாங்கள் பார்வையிலேயே அலசி ஆராய்ந்து குணம் எப்படி என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பல விஷயங்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். தங்களிடம் அதிகம் நேர்மை ஒழுக்க குணங்கள் இருப்பதால் யாருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாக வாழ்வார்கள். பொதுவாக சிக்கனமானவர்கள் என்றாலும் தேவை ஏற்படும் போது எத்தகைய செலவுகள் செய்ய தயங்க மாட்டார்கள். தங்கள் குடும்பத்தினரின் மன உணர்வுகளை அவர்கள் கூறாமலேயே நன்கு புரிந்து கொள்வார்கள். குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்காக எத்தகைய தியாகங்களையும் செய்ய தயாராக இருப்பார்கள். தங்களை சுற்றி உறவுகள் நண்பர்கள் கூட்டம் இருந்தாலும் அவர்களின் மனம் மட்டும் ஏதோ ஒன்றை பற்றி தொடர்ந்து சிந்தித்தவாறே இருந்து கொண்டிருக்கும். பிறருடன் இனிமையாக பழகும் குணம் கொண்டவர்கள் என்றாலும் இவர்களாகவே யாரிடமும் வழியே சென்று பேசி பழக மாட்டார்கள். காதல் போன்ற விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படி காதலில் ஈடுபட்டிருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தினர் தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்காக தங்களின் காதலை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான திருமண வாழ்க்கை அமையும். பெண் குழந்தைகள் மீது அதிக பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பெண் தெய்வங்களையே அதிகம் விரும்பி வழிபடுவார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் தங்கள் கற்ற கல்வியை விட அனுபவ அறிவை கொண்டே பல சாதனைகள் செய்வார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் அரசு பணிகளை விட தனியார் துறைகளில் அதிக வேலை செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 37 வயதிற்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களும் நிறைந்து கிடைக்கப்பெற்று நீண்ட காலம் வாழ்வார்கள். புனர்பூச நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் கடகராசியில் வருவதால் இந்த பாதத்தை ஆளும் நவகிரக நாயகர் மனோகரனான சந்திர பகவான் ஆவார். சிறந்த எழுத்தாற்றல் நிறைந்தவர்களாகவும் கற்பனை வளம் அதிகம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக வழிபாட்டில் அதிக ஆர்வமும் பல புண்ணிய தலங்களுக்கு அடிக்கடி சென்று வழிபடும் வழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளை போன்ற உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவழிப்பதை விரும்புவார்கள். அனைவரையும் எளிதில் நம்பும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். காலரசனை அதிகமாக இருக்கும். பார்ப்பவர்களை வசீகரிக்கும்படியான முகத்தோற்றமும் உடலமைப்பும் பெற்றிருப்பார்கள். தானம் தர்மம் காரியங்களில் அதிக விருப்பம் கொண்டிருப்பார்கள். தங்களின் எதிர்கால சந்ததியினர் நலனுக்காக அதி தீவிரமாக உழைத்து செல்வங்களை சேகரிப்பார்கள். இவர்கள் மதியாதர் வாசல் மிதியாதை என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப வாழ்வார்கள். அதே நேரம் தங்களை மதித்தவர்களுக்கு மிகுந்த பதில் மரியாதை தருபவர்களாக இருப்பார்கள். இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்த பலர் வெளிநாடுகளுக்கு சென்று மிகுந்த செல்வம் சேர்த்து தங்களின் குடும்பத்திற்கு அனுப்புவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதியாக குரு பகவான் இருப்பதால் வியாழக்கிழமைகளில் குரு பகவான் சன்னதிக்கு சென்று மஞ்சள் நிற பூக்களை குரு பகவானுக்கு சமர்ப்பித்து 27 வெள்ளை கொண்டக்கடலை கோர்த்த மாலையை சாற்றி 2 நெய்தீபங்கள் ஏற்றி குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும். வருடம் ஒருமுறை ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானை வழிபட வேண்டும். இந்த பூஜை வழிபாட்டு முறையை புனர்பூச நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களில் பிறந்தவர்களும் மேற்கொள்ளலாம். மேலும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடைகள் அணிந்து கொள்வது குரு பகவானின் அருளை பெறுவதற்கான வழியை ஏற்படுத்தும். தற்பொழுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் பற்றி பார்ப்போம். பூசம் என்பதை புஷ்யம் என்றும் குறிப்பிடுவார்கள். சமஸ்கிருதத்தில் புஷ்டி என்றால் பலம் என்று பொருள். அதிலிருந்து மருவியதுதான் புஷ்யம். 3 நட்சத்திரங்கள் புலரங்காய் போல தோற்றமளிக்கும்.
27 பூசமும் ஒன்றாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமைசாலிகள், புத்தி கூர்மை உள்ளவர்கள், எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள், சுதந்திரமாக வாழ நினைப்பவர்கள், அடக்கமானவர்கள், அதே நேரம் ஆத்திரமும் கோபமும் அதிகமாக உள்ளவர்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் சனீஸ்வரன் நீதிமான் என வர்ணிக்கப்படுகிறார். அந்த சனீஸ்வரன் பகவானுக்கு உரிய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, நியாயத்திற்காக பாடுபடுவார்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு உடல் உறுதியும் மன உறுதியும் அதிகமாக இருக்கும். எத்தகைய சிக்கலான பிரச்சனைகளுக்கும் சுலபமான தீர்வுகளை கண்டு செயல்படுவார்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் தங்களின் ஆன்மீக வாழ்க்கைக்காக தங்களின் குடும்பம், செல்வம் ஆகிய அனைத்தையும் துறந்துவிடும் திடசக்தியும் பெற்றிருப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் அனைவராலும் விரும்பப்படுபவர்களாக இருப்பார்கள். பல வகையான விஷயங்களை பற்றியும் ஓரளவாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். எல்லா விஷயங்களிலும் தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பார்கள். இவர்களில் பலர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தங்களின் கடுமையான உழைப்பின் மேல் வாழ்வில் மிகச்சிறந்த நிலைக்கு செல்வார்கள். நெருக்கடியான நிலையிலும் திறம்பட செயலாற்றும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சனி பகவானுக்குரிய நட்சத்திரமாக இருப்பதால் இவர்களில் பெரும்பாலானோருக்கு மனதில் ஏதேனும் இனம் புரியாத ஒரு சோகம் இருக்கும். பிறருக்கு தங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவி செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு சவாலாகவும் கடினமாக இருக்கும் விஷயங்களையும் இவர்கள் தங்களின் திறமையால் எளிதில் சாதித்து வெற்றி பெறுவார்கள். ஒழுக்கமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள். தவறு செய்தவர்களை மன்னிக்கும் குணம் இருக்கும். தங்களின் மனசாட்சி பயந்து நடப்பவர்களாக இருப்பதால் தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். உறவினர், நண்பர்கள், விருந்தினர்களை உபசரிப்பதில் சிறந்தவர்கள். பொறுமை குணம் அதிகம் இருந்தாலும் இவர்களுக்கு சில சமயங்களில் சட்டன கோபம் ஏற்பட்டுவிடும். தங்களின் சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படும் போது எரிமலையாக வெடிப்பார்கள். வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் சுலபத்தில் அஞ்சாமல் மன உறுதியுடன் எதிர்த்து போராடி வெற்றி பெறுவார்கள். மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். முக அமைப்பு பிறரை கவரும் வகையில் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சேனின்றி மறவாதவர்களாக இருப்பார்கள். பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் பற்றுடையவர்கள். அதே நேரம் புதுமையை வரவேற்கவும் தயங்க மாட்டார்கள். மனதளவில் பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காதவர்கள். இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த கற்பனை வளம் அதிகம் இருப்பதால் கதை, கவிதை, கட்டுரை எழுதுதல் போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள். இளமை காலங்களில் போராட்டமான வாழ்க்கையை ஏற்படுத்தினாலும் நடுத்தர வயது மற்றும் பிற்பகுதி வயதுகளில் மிகுந்த சொத்துக்களை சேர்ப்பார்கள். எவ்வளவு அதிகம் சம்பாதித்தாலும் எப்போதும் தன்னடக்கத்துடன் நடந்து கொள்வார்கள். ஒரு சிலர் தங்களின் உழைப்பால் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் மாறுவார்கள். சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் நட்பும் அதனால் மிகுதியான ஆதாயம் அடைவார்கள். திரைப்படைத்துறை, இரும்பு சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் துறை, பெட்ரோல், டீசல் போன்ற எண்ணெய் துறைகளில் ஈடுபட்டு அதிக வருமானம் பெறுவார்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் பெரும்பாலும் காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அதில் தோல்வியடைபவர்களாக இருக்கின்றனர். எனினும் தங்களுக்கு வருகின்ற வாழ்க்கை துணையுடன் அன்புடன் நடந்து கொள்வார்கள். சற்று சபல புத்தி இருந்தாலும் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையை அதிகம் விரும்புவார்கள். தங்களுக்கு உற்றார் உறவினர்கள் செய்த உதவிகளை ஒருபோதும் மறவாமல் தக்க சமயத்தில் அவர்களுக்கு பதில் உதவி செய்வார்கள். எப்படிப்பட்ட உணவு என்றாலும் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து உண்பதில் இன்பம் காண்பார்கள். வாழ்வில் வசதியான வீடு, வாகனம் ஆகியவை அமையப்பெறுவார்கள். பூச நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தை சூரிய பகவான் ஆள்கிறார். எனவே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே அதிக சுறுசுறுப்பு குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எளிதில் நோய் நொடிகள் அண்டாது. மிகப்பெரும் கூட்டத்திலும் தங்களின் தனித்தன்மையால் அனைவரின் கவனத்தையும் பெறுவார்கள். இவர்களுக்கு தந்தையுடன் அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படும். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அதே நேரம் விளையாட்டுப் போட்டிகளிலும் அதிகம் ஈடுபட்டு மாநில தேசிய அளவில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வார்கள். இவர்களிடம் தலைமை பண்பு அதிகரிக்கும். பிறரிடம் எப்படி வேலை வாங்க வேண்டும் என்கின்ற நோக்கம் தெரிந்தவர்கள். தவறான காரியங்களை ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள். மற்றவர்கள் அப்படி செய்வதையும் அனுமதிக்க மாட்டார்கள். சூடான உணவுகளை அதிகம் விரும்பி உண்பார்கள். மனதிற்கரிய வாழ்க்கை துணையை அமைய பெறுவார்கள். சூரியனுக்குரிய பாதம் என்பதால் அடிக்கடி உஷ்ணம் சம்பந்தமான நோய்களால் அவதிப்படுவார்கள். அதிசீக்கிரமாகவே வாழ்வில் உன்னதமான நிலையை அடையக்கூடியவர்கள். பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதாவது பூச நட்சத்திரத்தின் இரண்டாவது பாதத்தை புதன் பகவான் ஆள்கிறார். எனவே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே மிகுந்த சாமர்த்தியசாலியாக இருப்பார்கள். நகைச்சுவையாக பேசும் திறன் பெற்றவர்கள். வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ விரும்புவார்கள்.
தங்களின் பெற்றோர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருப்பார்கள். அவர்கள் செல்கின்ற விஷயங்களில் தயங்காமல் செய்து முடிப்பார்கள். தங்களின் உறவினர்களோடு அதிகம் நெருங்கி பழக விருப்பம் இருக்காது. எந்த ஒரு நபர்களிடமும் நட்போடு மட்டுமே இருக்க விரும்புவார்கள். அவ்வப்போது எதையாவது நினைத்து கவலை கொண்டிருப்பார்கள். தங்களுக்கு தீங்கு செய்பவர்களுக்கு நன்மை செய்யும் குணம் கொண்டவர்கள். ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த காரியத்தை செய்து முடிப்பதில் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் உருவானாலும் அனைத்தையும் தங்களின் பொறுமை குணம் மற்றும் திறமையால் முடித்துவிட்டுதான் மறுவேலை செய்வார்கள். தங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக அதிக செல்வம் சேர்க்கை கடுமையாக உழைப்பார்கள். பொழுதுபோக்காக பிறர் செயல்களில் ஈடுபடுவதை காட்டிலும் புத்தகங்கள் படிப்பதையே இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் அதிக நேரம் செலவிடுவார்கள். பூசம் நட்சத்திரத்தின் மூன்றாவது பாதத்தை சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி புரிகிறார். எனவே இயற்கையாகவே பிறரை கவர்கின்ற முகம் உடல் தோற்றம் பெற்றிருப்பார்கள். எத்தனை வயதானாலும் இளமை தோற்றத்துடன் காணப்படுவார்கள். வாழ்வில் எத்தனை சோதனைகள் இன்னல்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் தங்கள் திறமையால் வென்று இன்புற வாழ்வார்கள். எப்பாடுபட்டாவது தாங்கள் நினைத்த காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று துடிப்பார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கையை மிகவும் விரும்புபவர்களாக இருப்பார்கள். இயற்கையின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். இயற்கை எழில் நிறைந்த இடங்களில் வசிக்கவே அதிகம் விரும்புவார்கள். புதிய ஆடை அணிகலன்கள் அணிவது, விதவிதமான வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவதில் அதிக ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். தீவிரமான ஆன்மீக சிந்தனை இருக்கும். செல்வங்கள் அதிகம் பெற்றவர்களாக இருந்தாலும் அச்செல்வங்களை தான தர்மம் காரியங்களில் செலவழிப்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். வாகனங்கள் மீது தீவிர பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். தாங்கள் பயணிக்கும் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒருபோதும் சண்டை விரும்பாதவர்கள். சண்டை போடுபவர்களை சுலபத்தில் சமாதானப்படுத்தி விடுவார்கள். சுக்கிரன் இந்த பாதத்தை ஆள்வதால் பிற உயிர்களின் மீது அன்பு அதிகம் இருக்கும். தங்கள் வீட்டிலும் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ஏதேனும் செல்ல பிராணிகளை வளர்ப்பார்கள். பூச நட்சத்திரத்தின் நான்காவது பாதத்தை ஆளும் கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கின்றார். எனவே இயற்கையிலேயே வீர பராக்கிரமம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். தங்களின் உடல் பலத்தை பேணி காப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். உறவோடு சேர்ந்து வாழ்க்கையை விரும்புவார்கள். எந்த ஒரு காலத்திலும் தங்கள் உறவினர்களை விட்டுக் கொடுக்க விரும்ப மாட்டார்கள். வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். தங்களின் சிறந்த பேச்சாற்றல் மூலம் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை அனைத்தையும் சாதித்துக் கொள்வார்கள். சுய கௌரவம் மிக்கவர்கள். தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். திடமான மன உறுதி இருந்தாலும் அவ்வப்போது எதையாவது நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். தங்களின் குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறந்த வாழ்க்கை கொடுக்க தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள். முன்கோபம் அதிகம் இருக்கும். சில சமயங்களில் அந்த முன்கோபத்தால் பிறரை மனவருத்த செய்துவிட்டு பின்பு அதற்காகவும் மிகவும் வருந்துவார்கள். பிறருக்கு தாங்கள் இளமையான தோற்றத்தில் காட்சியளிக்க வேண்டும் என்பதில் அக்கறை கொள்வார்கள். அதற்காக சிறந்த ஒப்பனையும் செய்து கொள்வார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மஞ்சள் நீராட்டு விழா, திருமணம், குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், முடி இறக்குதல், காது குத்துதல், புதிய ஆடை ஆபரணம் வாகனம் வாங்குதல், புதிய வீடு மனை வாங்குதல், புதிய வீடு கட்டும் வேலை ஆரம்பித்தல், மனை கோளுதல், வங்கியில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்குதல், விவசாயத்தில் விதை விதைத்தல், உயர்ந்த பதவிகளில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், விருந்துண்ணுதல், புதிய வேலைகளில் சேர்தல் போன்றவற்றை பூச நட்சத்திர நாளில் தொடங்குவது மிக சிறப்பை ஏற்படுத்தும். அதுபோன்று பூச நட்சத்திரக்காரர்கள் தங்கள் நட்சத்திர அதிபதியான சனி பகவானை சனிக்கிழமைகளில் கருப்பு எள் கலந்த எண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவான் மந்திரங்கள் துதித்து வழிபட்டு வர சிறப்புகள் ஏற்படும். வருடத்திற்கு ஒருமுறை திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு சென்று சனி பிரீத்தி பூஜை செய்து வழிபட வேண்டும். சனி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரையும் பூஜித்து வர வாழ்வில் நன்மைகள் பல உண்டாகும். தினமும் நீங்கள் காலை உணவை சாப்பிடும் முன்பு உணவிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து காகங்களுக்கும், சாப்பிட்டு முடித்த பின்பு உணவின் மீதத்தை தெருநாய்களுக்கும் வைப்பது சனி தோஷத்தை போக்கும். அதுபோன்று சனிக்கிழமைகளில் துறவிகள் யாசகர்களுக்கு உங்கள் சக்திக்கேற்ப அன்னதானம் மற்றும் பொருள்தானம் செய்யலாம். உங்கள் வீடுகளிலும் நறுமணம் உள்ள மலர்களை பூக்கும் செடிகளை வளர்ப்பதால் இறையாற்றல் உங்கள் வீடுகளில் நிறையும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து தோஷங்களும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழப்பெறுவீர்கள். அதுபோன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சீர்காழி வட்டத்தில் இருக்கின்ற அருள்மிகு திருவெண்காடு சுவேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டும். புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்கும் திருநள்ளாறு அருள்மிகு ஸ்ரீ தர்ப்பணேஸ்வரர் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் சனீஸ்வர பகவானையும்
பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். அதுபோன்று பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமான தட்சிணாமூர்த்தி இருக்கின்றார். இவரை தினந்தோறும் வழிபட்டு வந்தால் நன்மையான பலன்கள் அதிகம் ஏற்படும். தற்பொழுது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் பற்றி பார்ப்போம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் பாம்பின் வடிவில் தோற்றமளிக்கும் ஆறு நட்சத்திர கூட்டம் ஆஸ்லேஷா அல்லது ஆயில்யம் எனப்படுகிறது. இது கடகராசி நட்சத்திரம். இதன் தேவதை நாகம் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் திறமையானவர்கள், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், மனம் விரும்பிய வண்ணம் வாழ நினைப்பார்கள், தாங்கள் விரும்பியதை அடைய முயல்பவர்கள், கடுமையான சொல் பேசுபவர்கள், மாந்திரிகம் தாந்திரிகம் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள். அதுபோன்று ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன், நட்சத்திராதிபதி புதன் என்பதால் இவர்களுக்கு இயற்கையாகவே நல்ல பேச்சாற்றலும் கல்வி அறிவும் சகல வித வித்தைகளும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வமும் இவர்களுக்கு இருக்கும். அழகான கண்கள் கொண்டவர்கள். மற்றவர்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்வார்கள். வாழ்வில் வெற்றி பெற கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டார்கள். பிறர் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள், நயம்பட பேசுவதில் வல்லவர்கள், சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள், மன வலிமையும் உடல் வலிமையும் ஒருங்கே பெற்றவர்கள். இவர்களுக்கு எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவு இருக்கும். தனக்கு சரியென பட்டால் ஒழிய மற்றவர்களின் ஆலோசனைகளை அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டார்கள். இவர்களின் வயது தோற்றத்தை வைத்து கொண்டு எடை போட முடியாது. இயற்கையை அதிகம் நேசிப்பவர்கள். இவர்களுக்கு பயணங்களில் அதிக ஆர்வம் உண்டு. ஒரே நேரத்தில் இரண்டு காரியங்களில் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். எதிரிகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள். இவர்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் அதை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். நியாய தர்மங்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். சற்று மந்த குணம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரம் குருவின் அம்சம். தைரியசாலிகள், புத்தி கூர்மையாகவும் ஆராய்ச்சி செய்து புதியதை கண்டுபிடிப்பதில் ஈடுபாடும் உள்ளவர்கள். கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும், புகழ்ச்சியை விரும்புவார்கள். மிகுந்த சொல்வன்மை உள்ளவர்கள், நல்ல அறிவுடையவர்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்கள், பலவிதமான செயல்களை செய்பவர்கள். இவர்கள் புகழ்ச்சியை அதிகம் விரும்புவார்கள். ஆயில்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் சுகபோகங்களை அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். அதற்காக எதையும் எப்படியும் பெற முயல்வார்கள். அநியாயத்தையும் தவறுகளையும் நியாயப்படுத்துவார்கள். அதாவது இவர்கள் தவறே செய்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுவார்கள். இவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள். பிறர் தனக்கு இடும் வேலைகளை சரியாக செய்வார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதியும் சனி பகவான் ஆவார். இவர்கள் அடிக்கடி கோபப்படுவார்கள். எந்த வழியிலாவது செல்வத்தை அடைய முயற்சிப்பவர்கள். தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வார்கள். பிறருடைய அறிவுரையை கேட்க மாட்டார்கள். அதுபோன்று இவர்கள் அண்டை அயலாரிடமும் சொந்தக்காரர்களிடமும் அன்பாக இருக்க விரும்புவார்கள். நினைத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். பிறரை வழிநடத்திச் செல்லும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். இவர்கள் தெய்வ பக்தி அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆயுத நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இதன் அதிபதி குரு பகவான் ஆவார். இவர்கள் புத்திசாலிகள், ஆனால் சோம்பேறிகள், கடுமையாக உழைக்க விருப்பம் இல்லாதவர்கள், குழந்தை பருவத்தில் கஷ்டப்படுபவர்கள், எதிர்மறையாக சிந்திப்பவர்கள், திட்டமிடாமல் செயல்படுவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தின் குழந்தைகள் பிறந்தால் பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் என்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய சந்திர சாந்தி என்னும் பூஜை செய்வது சம்பிரதாய முறைப்படி சிறப்பை ஏற்படுத்தும். அதுபோன்று ஆயில்யம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதில் விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் புத்திசாலிகள். எல்லா விஷயங்களையும் எதிர்மறை கண்ணோட்டத்துடனே அனுபவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய மாட்டார்கள். இதுவரை கடகராசிக்காரர்களுக்கான யோகம் குணம் ஜென்ம ரகசியம் என்பதை பற்றி பார்த்தோம். இதுபோன்று ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் பதிவிட இருக்கிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். கடகராசி